இந்தியன் டீம்ல இடம் கிடைக்காத வீரர், இந்திய ஏ அணிக்காக ஆடிய போட்டியில சமய விளையாண்டுருக்காரு. வேர்ல்டு கப் தொடருக்கு அப்புறம் இந்திய அணியில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அப்போ ஷிப்மன் கில்க்கு டீம்ல நிச்சயமா இடம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவருக்கு டீம்ல வாய்ப்பு கிடைக்கல. இந்த நிலைமையில இந்தியா ஏ அணியில கிடைச்ச வாய்ப்புல அதிரடியை கட்டி சாதனை படிச்சிருக்காரு. 2019 ஐபிஎல் டோர்னமெண்ட்ல சிறப்பாக ஆடினாரு ஷிப்மன் கில். அதுக்கு முன்னாடி U19 டீம்ல இருந்தாரு. அப்போதுல இருந்து ஷிப்மன் கில் எப்ப இந்தியன் டீம்ல இடம்பெறுவார்னு ஒரு கேள்வி இருந்தது. வேர்ல்டு கப் தொடருக்கு அப்புறம் தேர்வு செய்யப்பட்ட இந்தியன் டீம்ல இளம் வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி ஸ்ரேயா சையர், நவதீப் சைனி, கலீல் அகமது மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் டீம்ல செலக்ட் ஆனாங்க. ஆனா ஷிப்மன் கில்லுக்கு டீம்ல வாய்ப்பு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ்ல ஷிப்மன் கில்லுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப ஏன் மறுக்கப்பட்டுச்சுன்னு புரியாத நிலைமையில இருந்தாரு ஷிப்மன் கில். ஒரு பேட்டியில கூட தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்திருந்தாரு. இப்ப இந்தியா ஏ அணி சார்பா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதிலும் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. டபுள் செஞ்சுரினா நின்று நிதானமா அடிக்கிற செஞ்சுரி இல்ல. முதல் தர டெஸ்ட் போட்டியில 248 பந்துகள்ல 204 ரன்கள் அடிச்சாரு. அப்படின்னா எந்த மாதிரியான வேகனை பாத்துக்கோங்க. இதுல 19 ஃபோர், 2 சிக்ஸர்கள் அடங்கும். இந்த டபுள் செஞ்சுரி மூலமா முதல் தர போட்டிகள்ல இந்திய அளவுல டபுள் செஞ்சுரி அடிச்ச இளம் வீரன்ற ஒரு பெருமை வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த சாதனை செஞ்சவர் கௌதம் கம்பீர். அவரு 20 வயது 124 நாட்கள்ல இந்த சாதனை பண்ணாரு. கில் 19 வயது 334 நாட்கள்ல இரட்டை சதம் அடிச்சிருக்காரு. தன்னோட பெர்ஃபார்மன்ஸால இந்தியன் டீம்ல இடம் உண்டா இல்லையான்னு தில்லா கேட்டிருக்காரு ஷிப்மன் கில். வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல இனி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்னாலும், அடுத்து வர்ற சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல அவர் நிச்சயமா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.